सतगुरु साईनाथ महाराज की जय। बोलो साई महाराज की जय। शिरडी बाबा की जय। दत्तात्रेय मधुरी की जय। भुजिष्ठ नरसिंह स्वामी महाराज की जय। சந்திரபானு சத்பதி குருஜிக்கு ஜெய். என்னுடைய பூத உடல்கள் என்னுடைய சமாதியிலிருந்து பேசும்னார் பாபா. அது மாதிரி வந்து ஸ்தூலத்திலையும் பாபா எல்லா நேரங்களிலும் எல்லா இடத்துலையும் பாபா நீக்கமர நிறைந்து கொண்டிருக்கிறதா இருக்கிறார், வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இந்த வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பாபா பல அதிசயங்களை பக்தர்களுக்கு செய்து கொண்டிருக்கிறார். இப்படி பக்தர்கள் அனுபவங்களை செய்து கொண்டிருந்த பாபா, பாபா வாழ்ந்த காலத்தில் சீரடியில் இருந்த காலத்தில் பல பக்தர்கள் இருந்தாங்க இல்லையா, அந்த பக்தர்களில் ஒரு அருமையான பக்தர், பாபாவுக்கு மிகவும் பிடித்த பக்தர் சிவம் மாதாயின் ஒரு அம்மா. இந்த அம்மா வந்து கோயம்புத்தூரை சேர்ந்த பொள்ளாச்சியில் சேர்ந்தவங்க. அந்த அம்மா, இந்த அம்மாவுடைய வாழ்க்கை வரலாறு இந்த பதிவு நான் உங்களை பதிவு செய்யணும்னு ஆசைப்பட்றேன். இந்த அம்மா வந்து கோயம்புத்தூர்லேருந்து குடும்பத்தோடு இருக்கிறாங்க. அப்போது அவருடைய கணவர் மாற்றலாகி புனேக்கு வர்றார். இப்படி குடும்பமும் போயிட்டுருக்கு. அப்போது அவருடைய கணவர் சொல்கிறார், ஒரு விடுமுறை நாளில் இது மாதிரி பக்கீர் ஒருத்தருக்கிறார் சீரடியில், அவரை போய் பார்த்துட்டு வருவோம், சேவிச்சோம்னா ரொம்ப நல்லது நடக்குதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சீரடிக்கு முதல் முதல்ல அவருடைய கணவர் அவரை அழைச்சிட்டு போகிறாங்க. முதல் முதல்ல சந்திச்சிருந்த பரிசயத்தில் அந்த அம்மா தன்னை மறந்துடுறாங்க. இப்படி காலங்கள் போது கணவரை பிரிந்து வாழக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுது. இந்த அம்மாவுக்கு வந்து இல்லறத்தில் ஈடுபாடு இல்லை, அதனால் பாபாக்கிட்டே சீரடியிலே வந்து தங்கிட்டாங்க. எங்கே தங்கினாங்கன்னாக்கா சீரடியில் துவாரகமாய் எழுத்தப்பட ஒரு குடிசையில் இருக்காங்க. நடந்த நிகழ்வு இது. அந்த அம்மாவுடைய வரலாறு போட்டிருக்காங்க மடிவாளால். அந்த அம்மாவோட ஜீவ சமாதி இருக்குது பெங்களூரில், இப்போ கூட போய் பார்க்கலாம், ரொம்ப அற்புதமாக இருக்கும். பாபா மேலே இருப்பார், கருங்கல் சிலை கீழே அந்த அம்மாவோட ஜீவ சமாதி அப்படி இருக்கும் வைப்ரேஷன். இது நடந்த நிகழ்வு, எந்த புத்தகத்திலும் இருக்காது, சச்சரத்தில் இருக்காது, இல்லாத விஷயங்களை அந்த அம்மா சொல்லி எழுதப்பட்ட வரலாறு. பாபா கண்ட யோகம் சொல்லி பண்ணியிருக்கார், இது பல தடவை பண்ணியிருக்கிறார். இந்த கண்ட யோகம் ஏண்டா பண்ணுவார்னு பாபா பண்ணுவோம், பாபாட்ட பல பக்தர்கள் கேட்குறாங்க கூட இருந்தவங்க. கண்ட யோகம் எதுக்கு பாபா பண்ணுறது? கண்ட யோகம் என்னென்னாக்கா தலை முண்டம் கை கால்லாம் தனித்தனியாக வெட்டுண்டு கிடக்கும். அப்போ பாபா கிட்ட எதுக்கு பாபா இது மாதிரிலாம் பண்ணுறீங்க, பயமாக இருக்குது பாபா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பாபா சொல்கிறார், பக்தர்களுடைய பாவத்தை நான் எடுத்துக்கிறதுனால அந்த பாவங்கள் கழியணும் இல்லையா, அதனால் நான் அந்த கண்ட யோகம் செய்கிறேன்னு பாபா சொல்லுவார். இந்த நிகழ்வு சீரடி தர்பால துவாரகமாக நேரத்தில் ஒரு முறை சிவமாதாக்கி நடத்துகிறார். எப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஒரு முறை இரவு நேரத்தில் அந்த சிவ மாதாயம்மா இயற்கை உபாதைக்காக அந்த அம்மா கடந்து போகிறாங்க, சாவடியை நோக்கி போகிறாங்க. போகும் வழியில் பார்த்தீங்கன்னாக்கா பாபாவுடைய தலை அப்படியே வெட்டுண்டு கிடக்கு, கை கால் தனித்தனியாக வெட்டுண்டு கிடக்கு, ஒரு ரத்த கலரியாக இருக்குது. நம்ம பார்த்து பயந்துடுறாங்க, யாரோ பாபாவை வெட்டி போட்டுட்டாங்க அப்படின்னு பயந்து போய் அந்த அம்மா திரும்பவும் தன்னுடைய குடிசைக்கு வந்துட்டாங்க, பயந்துட்டாங்க. அந்த அம்மா மறுநாள் காலை காக்கடை ஆரத்தி ஆரம்பிக்குது, ஜனங்கள் ஃபுல்லாக கூட்டமாக இருக்குது எங்கே துவாரகமாயில். அந்த அம்மா மெதுவாக போயிட்டு அப்படி வெட்டி பார்த்தா பாபா கால் மேலே கால் போட்டுட்டு அட்டனை காலை போட்டு பாபா அந்த அம்மாவை பார்த்து சிரிக்கிறார். இந்த அம்மாவும் பயந்து போய் பார்க்குறாங்க. உடனே பாபா என்ன பண்ணுறார், வாயில் கையை வச்சுக்கிட்டு இந்த விஷயத்தை யார்கிட்டையும் சொல்லாதன்னு சொல்லிட்டு மறைமுகமாக கையை வச்சு இப்படி கையாட்டுறார். அப்பொழுது அந்த அம்மாவுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமாக, பாபாவுடைய நம்பிக்கை பாத்திரமாக அந்த அம்மா இருக்கிறாங்க. யார்கிட்டையும் சொல்லலை, இன்னிலிருந்து உனக்கு ஒரு வேலை தரேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு பாபா சீரடியில் இருக்கக்கூடிய ஒரு ஆற்றங்கரையில் பாபா அழைச்சிட்டு போகிறார். வாய்க்குள்ளார கையை விட்டு குடலை வெளியே எடுக்கிறார். எடுத்து அந்த ஆற்றங்கரையில் தண்ணியில் கழுவிட்டு பாறையில் போடுறார். அப்படியே கருப்பாக போகுது அந்த அழுக்கு. பாபா கிட்டே கேட்குறாங்க, அந்த அம்மா என்ன பாபா இப்படி அழுக்கு போகுதுன்னா, எல்லாம் அப்படிதம்மா எல்லோரையும் குணப்படுத்துகிறோம் இல்லைம்மா, அதில் பாவங்கள் கழிஞ்சு போதுமா, இதை கொஞ்சம் நல்லா காயட்டம்மா, காஞ்ச பிறகு திருப்பி எடுத்து நான் உள்ளார வச்சுக்கிறேம்மான்றார். அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க, இந்த பருந்தெல்லாம் வருது, பருந்து காக்காலாம் வருது, இதெல்லாம் கொத்திட்டு போனால் என்னம்மா பண்ணுறது அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு பாபா சொல்கிறார், அது அப்படி போனால் போது, நம்ம வேற ஒரு குடல் தயார் பண்ணிக்கிட்டு நம்ம இருந்துக்கலாம் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே பாபா சப்கா மாளிகே அல்லா மாளிகேன்னு சொல்லிட்டு போயிடுறார். இது நடந்த நிகழ்வு. அந்த பக்தர்களுடைய ஜீவ சமாதி தான் மடிவாளா என்ற கிராமத்தில் இப்போவும் இருக்கிறது. அந்த பரப்பன அக்ரகாரத்துக்கு முன்னாடி அக்ரகாரம்னு வரும் பஸ் ஸ்டாண்டு பேர், அதை பார்த்தா மடிவாளான்னு சொல்லிட்டு மடிவாளா போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும் அது பேக் சைடில். இது பாபாவுடைய பக்தராக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பாபாவுடைய கருணை அந்த அம்மா மேலே பட்டதுனால அந்த நடந்த நிகழ்வு, இந்த அதிசயங்களும் அற்புதங்களும் இன்னும் மேலும் நிறைய விஷயங்களை செஞ்சுருக்கிறார். நாங்கள் அடுத்த வரக்கூடிய பதிவில் உங்களுக்கு
பகிர்ந்து கொள்ள சொல்லிட்டு இந்த வாய்ப்புகள் அளிக்க சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய்.